வணக்கம். விவசாயம் செய்யும் அனைத்து விவசாய தெய்வங்களின் திருவடிகளை தொட்டு வணங்குகின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் நிலக்கடலை சாகுபடி. சாதாரண முறைக்கும் மற்றும் சுற்றுநீர் பாசனம் போட்டு செய்யும் விவசாய முறைக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவற்றில் ஒரு அனுமுள்ள விவசாயி அவருடைய அனுபவ கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஐயா, உங்கள் முகவரி? ரங்கராஜலம். அப்பா பேர் கிருஷ்ணன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடியறை காட்டுக்கோட்டை பனமரத்துப்பட்டி வட்டாரம் சேலம் மாவட்டத்தில் நாங்கள் இருக்கோம். சரிங்க ஐயா, இப்போ வந்து நீங்கள் நிலக்கடலை போட்டிருக்கீங்க இல்லையா? நிலக்கடலை போட்டதாக எவ்வளோ நாள் ஆகுதுங்கய்யா? 25 நாள் சுற்றுநீர் பாசனத்திலையும் போட்டுக்கிறீங்க. இதுல என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? சுற்றுநீர் போட்டதுல பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி வந்து அதிகமா நல்லா வளர்ச்சியே நல்லா இருக்கு இல்லையா? சுற்றுநீர் பாசனம் போடுறது நல்லாவே இருக்குது. அதுவே பாத்தீங்கன்னா சுற்றுநீர் பாசனம் போடாத பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா தான் இருக்குது இல்லையா? சரிங்க, இதுக்கு வந்து அடி உரமா என்னன்னு போட்டீங்களா? அடி உரம், தொழு உரம் போட்டீங்களா? தொழு உரம் போட்டீங்களா? ரெண்டுக்குமே போட்டுருக்கீங்க? ரெண்டுக்குமே போட்டு தொழு உரம் போட்டுருக்கீங்க. வேற என்ன பண்ணனீங்க? அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஒரு 22-24 அப்புறமா வந்து கொத்தி விட்டு நீர் வழியில வந்து ரைசோபியம் வந்து பஞ்சகாவியா ஈஎம் கரைசல் மீனமிலம் மாதிரி உயிர் உரங்கள் உயிர்வரங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இது வந்து எத்தனை நாளைக்கு கேப்ல கொடுத்தீங்க? ஒரு அஞ்சு நாள் கேப்ல அதெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா இந்த செடி பார்த்தாவே தெரியுது இல்லையா நல்லா நீட்டாவே இருக்குது நல்லா பூ எடுத்துருக்குது ஒரு 30 டேஸ் 40 டேஸ்ல வந்து இது மாதிரி நல்லா வந்துருக்குது இல்லையா 30 டேஸ் 40 டேஸ்லயே பூ வந்திருக்கும் வந்துருச்சு நல்லாவே அதுல பூ எல்லாம் கம்மியா தான் வந்திருக்குது இல்லையா 22 நாள் கொத்தி விட்டீங்க இல்லையா மண்ணு நினைப்பீங்களா? மண்ணு நினைக்கணும். மண் நினைக்கணும். வேற என்ன இருக்குது? வேற டெக்னாலஜி இருக்குதா? என்ன சொன்னாங்களா? அதான் அந்த ட்ரம் ஓட்டுறது மாதிரி. ட்ரம் ஓட்டுறது. ட்ரம் ஓட்டுறதுன்னா செடி வந்து கீழே படுத்து விழுதுகள் அதிகமாகும். விழுதுகள் அதிகமாகும். இப்ப வந்து ஐயா சொன்னீங்க வந்து மண்ணு அந்த மண்ணை செடி மேல போட்டீங்க அப்படின்னாலும் அதுல வந்து விழுதுகள் இறங்கும் இல்லைங்களா? இறங்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா மண்ணு எப்படி பொல பொலன்னு இருக்
பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 நாளைக்குள்ளேயே ஜிப்சம் ஒரு ஏக்கராவுக்கு 160 கிலோ ஜிப்சம் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்னா அது கால்சியம் சல்பரும் இருக்குது, அதே மாதிரி காயெல்லாம் வந்து ஒரே ஈவனாக இருக்கும், மற்ற ஆயில் கண்ணும் அதிகரிக்கும், அதில் சல்பர் இருக்கிறதுனால ஆயில் கண்ணும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணும் பொலப்பளப்பு கொடுறதுனால அதிக விழுதுடைய இறங்கும், காயின் அந்த பொக்கு காயெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நாம் பண்ணலாம், ரெண்டாவது களை வெட்டி மண்ணி அதை போட்டுருங்க, அது போட்டுருங்க. அது ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த மாதிரி தோட்டக்கலை பயிராக இருந்தால் ஒரு 45 to 50 நாளையிலையும், இதுவே மானாவரி நிலமாக இருக்குதுன்னா ஒரு 60-70 நாளைக்குள்ள இந்த ஜிப்சம் போட்டு நீங்கள் பண்ணி கொத்தி விட்ருங்க. கொத்தி விட்டு மண்ணெச்சி, மண் நினைக்கும் போது இதை போட்டு மண் நினைச்சிட்டிங்க, மண் நினைச்சி அந்த செடி மேலேயும் மண் போடுங்க. நல்லா விழுது நல்லா கீழ் நல்லா செடி வந்து அமுங்கும், அமுங்கும் போது நல்லா விழுது நல்லா இறங்கும், நல்லா காய் பிடிக்கும், ஒரே தரவாக இருக்கும், ஒரே தெரிஷாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரே மாதிரி இருக்கும், பொக்கு காய் வராது, ஆயிரக்கணும் கூடும் ஐயா. நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி இப்போ நிலக்கடலையை போட்டு இப்போ விதை எடுத்துலாம் செஞ்சுருப்பீங்க இல்லையா, அப்படி செய்யலாம் கூட அடி உரமாக போடுறீங்க இல்லையா, அப்பயும் வந்து இந்த உயிர் உரங்கள்லாம் சொல்கிறோம்ல, ரைசோபியம் அந்த மாதிரி சூடோமோனஸ் இல்லைனா ட்ரெக்கோடோமா விடியது ஒன்று வந்து கலந்து தொழுவத்தை கீழே போடும்போது நீங்கள் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 30 நாள் இப்போ நீங்கள் வந்து இந்த சூடோமோனஸ் ப்ளோசன்ஸோ இல்லை இந்த பேஸில் சப்ட்லஸ்னு இருக்கும், இந்த கேவிகே வேளாண் மறைவு நிலையத்துலாம் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து ட்ரிப்பில் நம்ம கொடுக்கலாம். அந்த வேர் இலைகள் வாடை இலைக்கறிகள் இல்லை அந்த இதெல்லாம் இருக்காதுன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள். இதெல்லாம் மீனமிலம் கொடுப்பீங்களா, மீனமிலம் ஸ்ப்ரே பண்ண கொடுங்க, ம் கொடுங்க, நல்லாயிருக்கும். பஞ்சகாவியாகவும் கொடுக்கலாம், ஒரு 15 days ஒன்று கேப்பில் வந்து ஏதோ ஒன்று கொடுங்க, பஞ்சகாவியாகவும் மீனமிலமும் மாற்றி கொடுங்க. நுண்ணு இஎம் வச்சுக்கிறீங்க இல்லையா, இஎம் இருக்கு, அதுவும் கொடுக்கலாம்.
இது ஒரு பதினால அது ஒரு அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நல்லா இருக்கும், நல்ல வெயிட் வருங்கய்யா. சரி, நீங்கள் அதை பண்ணலாங்க, நீங்கள் நல்லாவே பண்ணலாம். கண்டிப்பாக.